தமிழன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் இன்று ஆன்றோர் என்னும் சொல்லை காண்போம். இந்த ஆன்றோர் என்ற சொல் பைத்துப்பத்து முதலிய அனைத்து நூல்களிலுமே காணப்படுகிறது. இந்த ஆன்றோர் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்று நாம் காண வேண்டும். ஆளுதல் என்றாலே நிறைவு, எல்லா பண்புகளாலும் நிறைந்து இருந்தால் அவரை ஆன்றோர் என்றும். அந்த ஆன்றோர்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார்கள். மற்றொரு சொல் சான்றோர் என்று இருக்கிறது. சான்றோருக்கும் ஆன்றோருக்கும் என்ன பெயர், என்ன பொருள் வேறுபாடு என்று நுட்பமாக பார்த்தால், ஆண்டமைந்த அடங்கிய சான்று, எல்லா பண்புகளாலும் நிறைந்து அமைந்து எல்லோருக்கும் நல்வழி காட்டி இந்த இனத்துக்கு ஒரு பண்பாட்டு அடித்தளம் அமைத்து கொடுப்பவர்கள் ஆன்றோர்கள். சான்றோர் என்பது சாலுதல் என்றால் நிறைதல். நிறைதல் என்பது உடல் வலிமையால் மிக்கவனையும் சான்றோன் என்பார்கள். போர் வீரர்களுக்கும் சான்றோர் என்ற பெயர் உண்டு. சங்க இலக்கியங்களிலே போர் வீரர்களையும் கூட அது குறிக்கிறது. சால்புடைமை என்பது பற்றி எல்லா வகை நற்பண்புகளும் நிறைந்தவனும் உடல் வலிமை கொண்டவனும் இருதரத்தானும் போர் வகையிலும் எல்லா பயிற்சியும் பெற்று நிறைந்தவன், போர்த்திறம் நிரம்பியவன், ஆளும் திறம் நிரம்பியவன், பண்புடைமையிலும் எல்லா வகையிலும் சிறந்தவன், இப்படிப்பட்ட இருதரத்திலும் சிறந்தவனை சான்றோன் என்றார்கள். இந்த சான்றோன் என்ற சொல்லும் ஆன்றோர் என்ற சொல்லும் ஏறத்தாழ ஒன்று போலவே பொருள்பட்டாலும், இந்த ஆன்றல் என்ற சொல் கல்வி கேள்விகளாலும் நிறைந்தவனை குறிக்கிறது. ஆன்றமைந்து அடங்கிய என்ற சொல் ஆன்ற அமைதலாவது நிரம்பிய கல்வி கற்றோர் மிக அமைதியான சாந்தமான தன்மை உடையவர்களாக இருப்பார். அந்த சான்றோர்களை குறிக்கும்போது முத்தமிழும் கற்று முழங்கும் மெஞ்ஞானிக்கு சத்தங்கள் ஏதுக்கடி புதம்பா என்று சொல்வார்கள். எனவே அந்த கல்வி அறிவு மேம்பாட்டையும் பண்பு மேம்பாட்டையும் உடையவன் ஆன்றோன், பண்பு மேம்பாடும் உடல் வலிமை திறனும் கொண்டவன் சான்றோன். இதுதான் ஆன்றோனுக்கும் சான்றோனுக்குள்ள ஒரு நுட்பமான வேறுபாடாக நமக்கு தெரிகிறது.